அன்பார்ந்த மாணவர்களே, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து திருக்குற்றால குறவஞ்சி. அதில் குறத்தி தன் மலைவரம் கூறுதல் தொடர்பான பாடலை இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல குற்றால நகரின் தெருவில் வரும் குறத்தி குற்றாலநாதரின் பெருமைகளை பாடிக்கொண்டு வருகின்றார். அவளை வசந்தவள்ளி பார்க்கின்றாள். மகிழ்ச்சியோடு குறத்தியை அழைக்கின்றாள். குறத்தியிடம் அவள் மலைவளத்தை கூறுமாறு கேட்கின்றாள். குறத்தி குற்றால மலையாகிய தன் மலையின் வளங்களை கூறுகின்றார். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பார், கமனசித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பார், தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும், கூணலிலம் விரைமுடித்த வேணியலங்காரர் குற்றால திரிகூட மலையெங்கள் மலையே. இந்த பாட்டிற்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண் குரங்குகள் பல்வகை பழங்களை பறித்து கொடுத்து பெண் குரங்குகளோடு தழுவுகின்ற காட்சி. அக்குரங்குகளால் சிதறி எரியப்படுகின்ற பழங்களை வானுலகத்தில் வாழும் தேவர்கள் இறந்து இறந்து வேண்டி கேட்பார்களாம். வனவேடவர்கள் தம் கண்களால் ஏறெடுத்து பார்த்து உற்று நோக்கி தேவர்களை அழைப்பார்களாம். வானின் வழியாக செல்கின்ற சித்தர்கள் கீழிறங்கி வந்து காயசித்தி மருந்துகளாகிய வன மூலிகைகளை வளர்ப்பார்களாம். தேன் கலந்த மலையருவியினது அலைகள் மேலெழுந்து வானத்தில் நின்று வழிந்து ஓடும், அதனால் செந்நிற ஞாயிற்றின் தேரில் பூட்டிச் செல்லும் குதிரை கால்களும் தேர் சக்கரமும் வழுக்கி விழுமாம். வளைந்துள்ள இளம்பிறையை சூடியிருக்கின்ற சடைமுடியை உடைய அழகரான திருக்குற்றாலநாதர் எழுந்தருள் இருக்கின்ற திருக்குற்றாலம் ஆகிய இச்சிறப்பு வாய்ந்த திரிகூட மலையே எங்கள் குறிமையாக நாங்கள் வாழ்கின்ற மலை என்று அந்த குறத்தியானவள் மலைவளத்தின் பெருமைகளை கூறி குற்றாலநாதரின் பெருமையையும் அடையாளப்படுத்துகின்றார். இதை முதலில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.